Beautiful lady, wonderful lady, only colorful lady. Very good. Tasane, beautiful, alagana. Wonderful, another alagana. ஒண்ணிய முக்கா பூர்ல வர்ணிக்க முடியாது. ஒருவேளை ரம்பாவா இருக்குமோ? ரம்பானா கும்பா தோசை இருக்குமே. ஒருவேளை ஐஸ்வர்யா ராயா இருக்குமோ? ஐஸ்வர்யா நாயனா தூக்குமே மொத்தல நாக்க சுண்டிக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு எதுக்கு ஆயிரம் வந்தா தெரியுது அருணா கூடியா தான் தெரியுது நிக்க வச்சு இன்னைக்கு விசாரிச்சு பாக்குற பிரகாரத்தால யாருமா நீங்க நான் ஒரு வியாபாரி நான் ஒரு வியாபாரிய நான் யாவரம் பார்க்கற புள்ளைங்க என்ன யாவரம் பார்க்க வந்திருக்கீங்க நீங்க என்ன யாவரம் பார்க்கிறதுக்கு இங்க வந்தீங்க நான் துணிமணி யாவரம் பார்க்க வந்திருக்கேன் நீங்க துணிமணி யாவரம் வேணா பண்ணிட்டு போங்க நான் ஒரு யாவாரிதான் நான் யாவரத்தை அப்புறம் மாட்டி எடுத்து செல்வேன் சரி யார் ஏன் பொலப்பு வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க சம்பந்தமே இல்லாம நான் தான் யாவரம் பார்க்க இந்த ஊருக்குள்ள வந்தாச்சே இந்த ராயன் வெளிக்கு நான் தான் யாவரம் பார்க்க வந்தாச்சே நீங்க இந்த இடத்துக்கு யாவரம் பார்க்க வரலாமா இடத்துக்கு யாருமே யாவரம் பார்க்க போக கூடாதுன்னு யாரும் சொல்லிருக்காடா அப்ப ஒன்னு செய்யணும்ல யார் கௌரியா நான் எங்கன வேணா யாவரம் பண்ணேன் அங்க பார்த்து கிடந்து கூட யாவரம் பண்ணீங்க அங்க உட்கார்ந்து கூட யாவரம் பண்ணேன் ஆமா யான் ஜௌரியா யான் யாவரத்த நான் எப்படி வேணா பண்ணுவேன் நீங்க ஓனே கேடுக்கு பண்ணாம அவசியமா நீங்க ஓரமா உட்கார்ந்து கூட யாவரத்த பண்ணுங்க நான் போற தெருவுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க ஏங்க நான் என்ன துன்மணி யாவரமா போடிக்கா பண்ண வந்திருக்கேன் இல்ல கேக்குறேன் உங்க கூட பா நான் கேட்டேனா யாவரத்தை நீங்க எடுத்து விட்டுறீங்க இல்லமா ரெண்டு பேரும் சேர்ந்து யாவரம் பார்த்தா புனக்க யாரோ யாவரத்த யாரு பண்ணுவாங்க யா யாவரம்னா பயங்கரமா ஏன் யாவரத்த சின்னபான யாவரம் ஆமா அப்படி மட்டும் சொல்லாதீங்க யா யாவரத்துக்கு சீசன் வந்துருச்சு நான் எல்லாம் குட்டித்தனம் யாரும் வாங்க வேணான்னு சொல்லவே முடியாது யாவரம் பாக்குறது பாருங்க தண்டி யாவரம் பாக்குறதுக்கு மோண்டா சண்ணே யாவரம் பாக்குறதுக்கு அம்மா பாருங்க சூமி போட்டு பணம் கொட்ட மாதிரி இருக்கு ஆமா ஐயா பாருங்க கிழிஞ்சு போன மணிப்புரச மாதிரி வாய் வச்சுக்கிட்டு அது பேசுது என்ன சூமி போட்ட ஒட்ட மாதிரி இருக்கணும் ஆத்த வாய பாரு கிழிஞ்சு போன மணிப்புரச மாதிரி இருக்கு போன கட்ட கட்டது பொதம்பங்க லீவு கிடைச்சான் ஓ முதல கொண்டு போய் இதுல வச்சு நக்க விட்டா நக்க முடியாது நாய் கட்ட கட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைச்சான் இங்க பாரு சாம்பல உள்ள பூனை மாதிரி ஆத்தா வாய பாருங்களே ஆத்தாடி ஆத்தா என் பேச்சியா இருக்கிறது மாதிரி இருக்கு ஆமா ஆமா அப்படியே இவரு இப்படி சாமான பாருங்க பச்சை புள்ளோட இது மாதிரி பெரிய முகம் கிடைக்கும் பெரிய ஐஸ்வர்யா ராகி உலகம் என்ன சாகரிக்கிறது பிறந்து மூச்சு பாக்க போறது நான் கால வரேன் யார் குரல் நினைச்சு கொண்டாலும் மூச்சு போகாது ஒண்ணு செய் அல்லது செத்து மடி அதனுடைய எங்களுடைய குல வழக்கம் நிச்சயமாக சரி அப்படித்தான் இருக்கிற மக்கள் விட்டு சிவன் இல்ல சத்தி இல்லையா அப்படின்னு இருக்கிற மக்கள் நான் சத்தி இல்லாம சிவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறேன் சத்தி மொத்த
சைத்தானுக்கு வலிக்கு கீழே விழுந்துட்டேன், நிக்க முடியாம நிக்கிறேன். பாடைக்கு விட போறேன். அப்ப உனக்கு ஒத்த கால நின்றுகிட்டு இருக்க, இன்னொரு கால துணைக்கால் துணைக்கால் கேட்கிற, நீ துணைக்கால் கேட்கிற. அப்படி எல்லாம் நான் துணைக்கால் கேட்கல, வேணா கால் கேட்கல. அப்படி இருக்கும்போது ஒரு கால நான் நின்றுக்குவோம், வேலைய பாரு நீ. அப்படி ஒரு கால் வந்தாலும் தெரிஞ்ச நிச்சயமா கையை முட்டி கருணமாய் வந்து ஆண்டு போய். அப்படி எல்லாம் நீ மிஸ்டு கால்லாம் விடாத, நானும் செய்வேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே உனக்கு வளரணும்னு வச்சுக்க, தொண்டியில நாங்க பற்ற விடுறோம். எதுக்கு இதுக்கு? ஏன் பற்றக்கிவா அடிச்சு ஈட்டி விட்டு போறோம் நம்ம பாட்டுல? எதுக்கியா என்ன இழுக்கிற? முதல்ல என்ன வளரணும்னா நீ வேணா இழுத்துக்க, எனக்கு இந்த வளர்ச்சி போதும். ஆமா அப்படி கேள்வினா அப்படி இருக்கணும், கேட்கணும். ஆமா, சின்னவளுக்கு சின்ன ஓட்ட, பெரியவளுக்கு பெரிய ஓட்ட. ஒருத்துக்கு ஓட்ட இல்ல, இவ அக்கா தங்கச்சி மூணு பேர் யார் அவ? ஆத்தாடி, அந்த பொம்பளுக்கு ஓட்ட இல்லாம நான் இங்கயா உட்காந்து பார்த்தேன். இது என்ன கொடுமையா இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு வேலையை பாரு. நீனு கம்மனு செவனு அந்த அம்மாவுக்கு ஓட்ட பெருசா இருக்கான், சின்னதா இருக்கான். இது தேவையில்லாம், இந்த அம்மாவுக்கு தேவையாது. எங்களுக்கு ஓட்டதும் பெருசு. எங்களுக்கு சின்னவளுக்கு சின்ன ஓட்ட, பெரியவளுக்கு பெரிய ஓட்ட. ஒருத்துக்கு ஓட்ட இல்ல, இவ அக்கா அதை வச்சு மூணு பேர். அவ யார? அவ என்னங்க ஏன் போய் கேள்வி கேக்குறிய? இந்த பல போய் அது ஓட்ட இல்ல, ஓட்டணும். மரியாதைக்குரிய நாட்டிய தாரகை ராணி அவர்கள், நீங்க கேட்டீங்கல்ல, வளர்ந்து போச்சு. நாங்க தான் சில உலகத்துல சிறந்த சக்தி தான் பெருசுன்னு சொன்னீங்கல்ல, இங்க போச்சு பாப்பாவும் சக்தி. இங்கயா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டைக்கு நானும் விளக்கம் சொல்லுவேன். என்ன நீ சொல்ற? ஓட்டைக்கு என்ன? சின்னவளுக்கு சின்ன ஓட்ட, பெரியவளுக்கு பெரிய ஓட்ட, ஒருத்துக்கு ஓட்ட இல்ல. என்ன இது ஒரு பெரிய விஷயமா? நீ இதுக்கு நான் விளக்கத்தை தெரியும். ஊசியா? சின்ன ஊசிக்கு சின்ன ஊசி ஓட்ட, பெரிய கோணி ஊசிக்கு பெரிய ஓட்ட. பொம்பளைக்கு ஒரு ட்ரிப் தான் யூஸ் ஆகும், மறு ட்ரிப் யூஸ் ஆகாது. அது என்ன சொல்லு? அதே மாதிரி நூறு ஒரு கேள்வி. பொம்பளைக்கு ரெண்டு ட்ரிப் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. இது யூஸ் ஆகவே ஆகாது. இன்னும் விடலையா? மாப்பிள பழனிசாமி எங்கயா இருக்க? கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தி பிள்ளைய. பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் யூஸ் ஆகும், மறு ட்ரிப்பு யூஸ் ஆகாது. மறு ட்ரிப்பு தேவைப்படாதுங்க. இன்னொன்னு சொன்னி நீங்க வரல. அதே பொம்பளை பிள்ளைக்கு ரெண்டு ட்ரிப்பு தான் உபயோகப்படுத்த முடியும், ஒரு மறு ட்ரிப்பு உபயோகப்படுத்த முடியாது. அதுக்கு ரெண்டு வழக்கம் இருக்கு. அந்த வழக்கம்லாம் இல்ல.
ஏனா பொம்பள புள்ளதானே நான் பொம்பள புள்ளதான் சோத்தத்தான திங்கிறிய நீ நான் சோத இமா நம்ம மாதிரி பீயா வந்து நிமிடி திரியே எங்க பீ திண்டால வேற மாதிரி இருப்பனங்க வந்து நல்லா போய் திண்டடி திரி சே திங்கி பாப்போம் என்ன பேசுற நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னானே சொன்னீங்களே அதே மாதிரி திருப்பி உடனே கேப்பேன் உன்கிட்ட நீ கேளு அதுக்கு அப்புறம் நான் அதே மாதிரி 100 பதில் கேப்பேன் எங்க பிடி நீ கேட்டுகிட்டே இரு நான் பிடிறேன் கேப்போம் நான் அப்ப எனக்குறீங்க பேசுங்களா ஊட கடந்து இந்த கரச்ச மண்ட சண்டே அரைய சொல்லுங்க பெண்கள் ஒரு ட்ரிப் தான் யூஸ் பண்ண முடியும் மறு ட்ரிப் யூஸ் பண்ண மாட்டாங்க இரண்டாவது இன்னொரு விஷயம் அதே பெண்கள் இரண்டு முறை பயன்படுத்தக்கூடிய பொருளை மறுமுறை பயன்படுத்த மாட்டாங்க விளக்கம் தெரியும் நிச்சயமாக என்னைக்கு நிச்சயமாக சொல்ல தெரியும் திருப்பி உங்களுக்கு கேட்கிறேன் உங்ககிட்ட கேளுங்க செடியில் பூக்காது கொடியில் காக்காது செடியில் பூக்காது கொடியில் காக்காது ஆனா பழம் வரும் அது என்ன பழம் நீங்க சொல்லிய முதல்ல நான் விளக்கம் சொன்னேன் மறுபடியும் இதுக்கு நான் விளக்கமே சொல்ல மாட்டேன் இதே மாதிரி ஒரு பதில நான் சொல்றேன் ஆமா எதுக்கு நான் விளக்கம் சொல்லணும் எதுக்கு விளக்கம் சொன்னேன் என்ன பூதியா பண்ணு என்ன அடுத்த மேடல இதே மாதிரிதான் நானும் 100 ஒரு விளக்கம் சொல்றேன் ஆமா விட மாட்டேனே உனைய கூடவே இருக்கும் கட்டி சாவு வரையும் கூட இருக்கும் அது என்னன்னு சொல்லுங்க மாப்பிள்ளையோட கூட்டிக்கிட்டே வா தெரிய போறோம் யார் அந்த உலகத்தை கேட்டது அது பச்சை மட்டையெல்லாம் இல்லங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பச்சை போல மட்டும் தானே குச்சிக்கொண்டு நான் கேட்ட கதையை உன்னால புரிஞ்சுக்க அரைச்சு போகும்போது பச்சை மட்டும் வரும் மட்டும் கிட்டு அது அது விளக்கம் இல்ல வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எங்களுக்கு எங்க கூடவே இருக்கும் சாகு வரையும் எங்க கூடவே இருக்கும் சாகு வரைக்கும் கூட இருக்குமா சாகு வரையும் எங்க கூடவே தான் இருக்கும் புரிஞ்ச வீடு போனாலும் எங்க கூடவே தான் இருக்கும் கூடவே வருமா கூடவே தான் இருக்கும் நடந்து வருமா பறந்து வருமா அது எங்களோட ஜவரியம் நீயா நீ கேட்டீல கேட்டி கேள்விக்கு அதுக்கு நான் விளக்கம் சொல்ல இப்ப நான் கேட்ட கேள்வி மூணு கேள்விக்கு நீ விளக்கம் சொல்றேன் விளக்கம் சொல்லி போடுறேன் நான் கேட்டது உங்களுக்கு அழகா ஒண்ணு ஒண்ணு நீ சொன்னதுக்கு நான் சொன்னது கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் நம்ம என்ன காரணம் அப்படின்னால மத்தி காடு போய் நடந்து கொண்டுட்டு போன போய் அடுத்த செடியில் காக்காது கொடியில் போக்காது ஆனா பழம் வரும் அது என்ன பழம் அப்படின்னா அதுதான் அப்பளம் உங்க அறிவுக்கு நீங்க இங்கெல்லாம் இருக்க கூடாது காலையில கிடைக்கும் காலையில கிடைக்கும் என் பக்காளி பழனிசாமி கிட்ட சம்பளம் ஆனா காலையில உனக்கு பேரு சம்பளம் கூட கிடைக்காது உனக்கு யாரையா என்ன போதா நீ சொல்ற பேர் சம்பளம் கூட கிடைக்கணும் உனக்கு சைடிஸ்க்கு அது கூட கிடைக்காது நீ எல்லாம் பேசுற பேச்சு வியாபாரம் பக்கிருக்கு மாம்பழ வியாபாரம் என்ன வியாபாரம் மாம்பழ வியாபாரம் எத்து பார்க்கல வியாபாரத்தை சொல்லுங்க மோகன்தாசன் ஒரு நாள் இல்ல
அப்ப நாங்க போட்டிக்கு போட்டியே மாறிறல பண்ணீங்க போட்டியா அப்ப இல்ல இல்ல நின்னு போ இல்லங்க முடியுமா வேணா தயார் வச்சிருக்கியா வேணா வேணா என்ன போட்டி போட்டி நீ பாற வந்திருக்கலடி வாட்ல போட்டியா இல்ல இல்ல அப்ப போட்டி போட்டு பாடிடுவோமா இது ஒன்னு ரைட் நம்ம மத்தியுடைய சாட்சியா சொல்றேன் ஆர் மரியாதைக்குரிய ஆறுமுடைய போட்டிக்கார் ராஜசேகர் அவர்கள் என்கிட்ட போட்டி போட்டு வந்திருக்காரு எங்க போட்டி போட்டு பாடி பார்ப்போம் நான் என்ன பாடுறேனோ அதே மாதிரி அவர் பாடுறாரு ஆட பலவத்த கடே ஆட பலவத்த கடே ஆட பலவத்த கடே ஆட பலவத்த கடே நான் போடுற புருவு சரியா போடணும் रामदासी वर्ग कारण चंडी वी ओटनी अरे
அதே மல்லிய போகிற
நக புடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்சள் மர வெளி இல்லையா அது நிலை நன்றி கலந்து வணக்கங்களை கூறி.